வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய 2ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் 79வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம், 12வது பாடம் பூம் வண்டி பார்த்தோம். அப்படி தானே இந்த பாட்டெல்லாம் படித்து பார்த்தீங்களா எல்லாரும், பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தேன், படித்தும் எழுதியும் பழகுக அப்படிங்கிறதுல இந்த வடமொழி சொற்களை வந்து எழுதி பாருங்கள், ஹோம்ஒர்க்காகவும் கொடுத்துருந்தேன். அப்படி தானே இதெல்லாம் எழுதியிருப்பீங்க, அப்படி தானேம்மா? இன்றைக்கி பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க, அழகான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படியெல்லாம் வடமொழி சொற்களை வந்து வடமொழி எழுத்துக்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எதுலெல்லாம் பயன்படுது, நம்ம வழக்கத்துக்கு மாற நம்ம வந்து அதிகமாக தமிழ் சொற்களை தான் பயன்படுத்துவோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் இப்போ அதுக்கு ஈக்குவலாக என்ன செஞ்சிருச்சு, வடமொழி எழுத்துக்களும் நடைமுறைக்கு வந்துருச்சு, சரிங்களா? வடமொழி எழுத்துக்கள்ல என்ன இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜா எப்படி போடுறது, நம்ம வந்து இதை என்ன செய்வோம், ஐ மாதிரி போடுவோம், ஆனால் இதில் கொஞ்சம் சுழிச்சு போட்டால் என்னவாகும், ஜா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் இஷு ஸ்ரீ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து என்னது, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது, அப்படி தானே? இதை தான் நம்ம வடமொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தின் மூலியமாக என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரியா, பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னம்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை. இது வந்து என்ன மலை அப்படின்னா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எவரெஸ்ட் மலை, சரியா? இதில் பாருங்கள், ஏ வ ரே இஸ், இந்த இஸ்ஸை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வடமொழி எழுத்துக்கள் இருக்க பார்த்தீங்களா, இஸ் இட் எவரெஸ்ட், சரியா? இதுதான் உலகிலேயே உயரமான மலை அப்படின்னு சொல்லுவாங்க, எவரெஸ்ட் மலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், இங்கே என்ன மாதிரி இருக்குது, அழகான ரோஜா அப்படின்னு இருக்குது. நம்ம இங்கே என்ன எந்த எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கோம், வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கோங்க. பாருங்கள், ரோ ஜா, இந்த ஜா அப்படிங்கிறத பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, இந்த ஜா போட்டாலும் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அப்படி தானே? இந்த ஜா போடுறதுக்கு, இந்த வடமொழி எழுத்துக்கள் போடுறதுக்கு மீனிங் ஆயிருது பார்த்தீங்களா, ரோ ஜா, ரோஜா, சரியா? அடுத்து பாருங்கள், என்னதுமா இருக்குது, அழகான தாஜ்மஹால் இருக்குது, அப்படி தானே? இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், தா இச், நம்ம சொல்லியிருக்கல்ல இங்கே பயன்படுத்தியிருக்கேன் பார்த்தீங்களா, இச், தா இச் மஹா இல், தாஜ்மஹால், சரியா? பார்த்தீங்களா, இதில் இந்த ஈச்சு ஹால் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, வடமொழி எழுத்துக்களை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க, தா இச் மஹா இல் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லணும், சரியா? அடுத்து பாருங்கள், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பேர் என்ன அப்படின்னா ஷாஜஹான். என்னதுமா, ஷாஜஹான், இந்த தாஜ்மஹாலை கட்டியவர் யார் அப்படின்னா ஷாஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ இங்கே பாருங்கள், ஷா எப்படி பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஷாவுக்கும் இந்த ஷாவுக்கும் வித்தியாசம் இருக்கா, இது வந்து வடமொழி எழுத்துக்கள், சரியா? ஷா ஜா ஹா இன் ஷாஜஹான், சரியா? அடுத்து பாருங்கள், என்னதுமா ஒரு வீரமங்கை, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சி ராணி. என்ன பேர், ஜான்சி ராணி வீரமங்கைன்னு சொல்லுவாங்க, சரியா? யார் அப்படின்னா, இவங்க நிறையா என்ன செய்வாங்க, நிறைய நாட்டுக்காண்டி நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஜான்சி ராணி துணிச்சலாக எதையும் எதிர்த்து போராடுவாங்க, சரியா? வீரமான மங்கை அப்படின்னா ஜான்சி ராணி. பாருங்கள், ஜா இன் சி ரா நீ, ஜான்சி ராணி அப்படின் இருக்கு. அடுத்து பாருங்கள், யாருமா குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு மனிதர், அற்புதமான மனிதர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவங்க தான். இவங்களுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? பாருங்கள், ஜ வ ஹ இர் லா இல் ஜவஹர்லால் நேரு, நேரு ஜவஹர்லால் நேரு, சரியா? அடுத்து பாருங்கள் அப்படின்னா, இவங்க யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படின்னு பாருங்கள், நே தா ஜி, இந்த ஜிங்கிறத பார்த்தீங்களா வடமொழி எழுத்துக்கள் வந்திருக்கு, சு பா இஷ் பாருங்கள், இந்த இஷில் என்னது வடமொழி எழுத்துக்கள் கலந்திருக்கு, அப்படி தானே? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் அப்படிங்கிறதுலையும் வந்திருக்கு, அப்படி தானே? இவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் நாட்டுக்காண்டி நிறையா போராடிருக்காங்க, சரியா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
இப்போ புரிஞ்சுதாமா எப்படி எப்படி இந்த வார்த்தைகளை எவ்வளோ தெளிவாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுருக்கலாம், என்ன செய்யலாம், வாசிக்க தொடங்கிடலாம். சரியா பாருங்க, எவரெஸ்ட், ரோஜா, தாஜ்மஹால், ஷாஜஹான், ஜான்சி ராணி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சரியா இந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்களும் வாசிச்சு பார்க்கணும். அடுத்து பாருங்க, நம்ம வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தி நிறைய வார்த்தைகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரம்ஜான், அடுத்து கிறிஸ்துமஸ், பாகிஸ்தான், ஜப்பான், அஸ்ஸாம், காஷ்மீர், ஸ்ரீநகர், ஜாங்கிரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன், பாதுஷா, பச்சி. இந்த மாதிரி எப்படி வடமொழி எழுத்துக்கள் இதில் நிறைய கலந்துருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் ஓரளாக படித்தா மட்டும் போதாது, சரியா அதை எழுதி எழுதி பார்க்கும்போது தான் எதுக்கு எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும், எந்த இதை போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். சரியா அதனால் எல்லோரும் என்ன செய்யணும், எழுதி எழுதி பாருங்கள். சரியாமா அந்த வடமொழி எழுத்துக்கள்லாம் லேசாக வராது, அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நோட்டில் ரஃப் நோட்டில் எழுதும் போது தான் கரெக்டாக வரும். சரியா பாருங்கள், 80வது பக்கத்தில் பாருங்கள், எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்பூரில் இனிப்பு விழா அப்படின்னா எறும்புகள், நிறைய எறும்புகள்லாம் என்ன செய்யுது, நிறைய விதமான இனிப்பு பலகாரங்களை கொண்டு வந்து என்ன செய்யுது, எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்தாங்க, சாப்பிடுதாங்க. அது ஒரு விழா மாதிரி எடுத்து என்ன செய்தாங்க, இது பண்ணுறாங்க. பாரு, எறும்பூரில் இனிப்பு விழா, எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. அதுக்கு என்னென்ன இனிப்புகள்லாம் கிடைக்குதோ அதை வச்சு என்ன செய்தாங்க, விழா மாதிரி கொண்டாடி மகிழ்ச்சியாக சாப்பிடுதாங்க, பகிர்ந்துக்கிட்டு சாப்பிடுதாங்க. இவங்க இந்த எறும்புகள்லாம் என்னென்ன இனிப்பு வகைகளை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா பார்க்கலாமா, பாருங்கள், பாரு இங்கே உள்ள எறும்புகள் ரெண்டும் என்ன செய்யுது, ஒரு நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லுது. அது என்ன கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இது என்னதுமா பாதுஷா, இதுவும் ஒரு இனிப்பு வகையான ஸ்வீட்டு தானே பாதுஷா. அடுத்து பாரு, இங்கே என்ன, இங்கே பெரிய எறும்புகள் இருக்கு பார்த்தியா, இந்த எறும்பு என்ன சொல்லுது, இதோ சுவையான குலாப் ஜாமுன் அப்படிங்குது, சுவையான குலாப் ஜாமுன், சுவையான குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்கு. ஒவ்வொரு எறும்புகளும் அது இதுகளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சுருக்க, ஒவ்வொரு இனிப்பு வகையான இனிப்பு வகைகளை கொண்டு வந்து என்ன செய்யுது அவங்கவுங்க சொல்கிறாங்க. சரியா பாரு, இந்த குட்டி எறும்புகள்லாம் பார்த்து வியப்படையுது, ஆ குலாப் ஜாமுனா அப்படிங்கிற மாதிரி நினைக்குது. அடுத்து பாரு, இங்கே ஒரு பக்கம், நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். இது என்னதுமா ஜாங்கிரி, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி தானே, ஸ்வீட்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிலே இந்த மாதிரி ஐட்டம் வந்து ரொம்ப சொல்லவே வேண்டாம் அப்படிதானே. அதே மாதிரி எறும்புகளுக்கும் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கு, ஒவ்வொரு எறும்பு என்ன செய்யுது ஒவ்வொரு வகையான ஸ்வீட்டெல்லாம் எடுத்துட்டு வருது, இனிப்பு பலகாரங்களை எடுத்துட்டு வருது. அடுத்து பாரு, எங்களின் பங்கு ஜிலேபி, அதாவது ஒவ்வொரு எறும்பு என்ன செய்யுது எடுத்துட்டு வந்ததுல இந்த குட்டி எறும்புகள் என்ன செய்யுது, எங்களோட பங்கு என்னது ஜிலேபி. ஜிலேபி எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, ஜாங்கிரி பிடிக்கும், ஜிலேபி பிடிக்கும், குலாப் ஜாமுன் எல்லாமே பிடிக்கும் அப்படி தானே. பாரு, அட சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். அதாவது கொண்டு வந்த எல்லா ஸ்வீட்டுமே என்ன செஞ்சுருந்தாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லோரும் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா அடுத்து பாருங்க, பயிற்சி, யாரை போல் வேடமிட்டுள்ளனர், பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரை போல் வேடமிட்டுள்ளனர், அதாவது இங்கே பள்ளி ஆண்டு விழா நடக்கு, இந்த ஸ்கூல் ஆனுவல் டே நடக்கும்ல, அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான வேஷம்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க காந்தி தாத்தா மாதிரி வருவாங்க, நேரு மாமா மாதிரி வருவாங்க, அப்புறம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது மாதிரிலாம் வேஷம் போட்டு என்ன செய்வாங்க வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி தானே. அதே மாதிரி இங்கே பள்ளி ஆண்டு விழாவில் என்ன செய்கிறாங்க, நிறைய தேச தலைவர்களை மீன் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வேஷங்களெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே யார் யார் என்னென்ன வேஷங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கீழே உள்ள பாக்ஸில் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். சரியா ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி,
இவர் யாரு? சிவாஜி. அடுத்து யாருமா வேஷம் போட்டிருக்கா பாருங்க. ஜவஹர்லால் நேரு மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ இவங்களோடத என்ன செய்யணும்? ஜவஹர்லால் நேரு அப்படின்னு எழுதிக்கிடணும். அடுத்து பாருங்க, இவர் எங்கே பார்த்தோம்? நம்ம முன்னாடி உள்ளதில் பார்த்தோம்ல, புக்குக்கு முதல்ல பார்த்தோம் அப்படிதானே. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து யாரு? ஜான்சி ராணி வீரமங்கை அப்படின்னு சொன்னேன் அப்படிதானே. ஜான்சி ராணி அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கிடணும். ஃபஸ்ட்டு இது யாருமா? சிவாஜி, வீர சிவாஜி. அடுத்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து என்னது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து ஜான்சி ராணி அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, படம் பார்த்து பெயர் எழுதுக. படம் பார்த்து பெயர் எழுதுக அப்படின்னு இருக்கு. இங்கே ஒவ்வொரு வகையான இனிப்பு வகைகள் வந்து இருக்குது. இது என்னென்ன பேர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? எழுதியிருக்கணும். உடனே நீங்கள் புக்கை பார்த்ததும் கடகடன்னு எழுதிடக்கூடாது. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணுமா? எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு இது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா? இது என்னதுமா? குலாப் ஜாமுன். எல்லாருக்கும் பிடிக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி தானே. இதை வந்து என்ன செய்யுது? குலாப் ஜாமுன் அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும்? எழுதிக்கிடணும். அடுத்து என்ன இருக்குது? அடுத்த பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுஷா. என்னதுமா இருக்குது? பாதுஷா அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? ஜாங்கிரி. என்னது இருக்குது? ஜாங்கிரி இருக்குது. இதை வந்து எழுதிக்கணும். அடுத்து என்ன இருக்குது? பஜ்ஜி. பா இ ஜி பஜ்ஜின்னு எழுதிக்கணும். அடுத்து என்னது இருக்குது? ஜிலேபி. சரிங்களா? அடுத்து என்னது இருக்குது? ஜிலேபி. இதை ஒவ்வொன்றையும் எழுதும் போது இதை வந்து வாசிச்சுக்கிட்டே எழுதணும். கு லா இப் ஜா மு இன் குலாப் ஜாமுன். பாதுஷா பா து ஷா பாதுஷா. ஜாங்கிரி ஜா இங் கி ரி ஜாங்கிரி. பஜ்ஜி பா இச்சி பஜ்ஜி. ஜிலேபி ஜி லே பி ஜிலேபி. அடுத்து இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன? 79வது பக்கத்தில் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து படம்லாம் வரைய வேண்டாம். இதில் உள்ள வார்த்தைகள் மட்டும் என்ன செய்யணும்? 2 times நம்மளுடைய ஹோம்ஒர்க் நோட்ல எழுதியிருக்கணும். எவரெஸ்ட், ரோஜா, தாஜ்மஹால், ஷாஜஹான், ஜான்சி ராணி, ஜவஹர்லால் நேரு. அடுத்து அதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பாகிஸ்தான், ஜப்பான், அசாம், காஷ்மீர், ஸ்ரீநகர், ஜாங்கிரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன், பாதுஷா, பஜ்ஜி. இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? 2 times என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளுடைய ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கணும். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் என்ன செய்வீங்க? ஸ்கூலுக்கு வருவீங்க அப்படி தானே. வரும்போது எல்லாருமே எல்லா புக்கையுமே என்ன செஞ்சுட்டு வரணும்? கொண்டு வரணும். சரியா? புக்கு நோட்டு எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க? கொண்டு வந்துருங்க. மெயினாக என்னது? நம்மளுடைய இங்கிலீஷ் ஹர்ஷு ரேட்டிங் இருக்கும். அடுத்து தமிழோட வண்ணத்தமிழ் எழுத்து பயிற்சி புக்கு இருக்குது அப்படி தானே. அதில் வந்து 1 page என்ன செஞ்சுருங்க? இது நாள் வரை எழுதியிருப்பீங்க. அதிலிருந்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு பேஜ் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? எழுதியிருக்கணும். சரியா? ஸ்கூலுக்கு வரும்போது எப்பொழுதுமே எழுத்து பயிற்சி புக்குகளையும் நம்மளுடைய ஹோம்ஒர்க் நோட்டுகளையும் என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டு வரணும். எல்லா நோட்டையுமே என்ன செஞ்சுட்டு வாங்க? கொண்டுட்டு வாங்க. சரியாமா? அடுத்த வாரம் வரும்போது என்ன செய்யணும்? கண்டிப்பாக எல்லாருமே கொண்டு வந்திருக்கணும். சரியாப்பா? அடுத்து 138வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொன்றை வேந்தன். என்னதுமா பார்க்க போகிறோம்? கொன்றை வேந்தன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார். இதை எழுதுனவங்க யார் அப்படின்னா, ஔவையார். யாருக்கெல்லாம் ஆத்திச்சொடி எழுதுனது யார்? ஔவையாருன்னு படிச்சிருக்கோம். நிறைய ஆத்திச்சொடிகள்லாம் 10 வாக்கியங்களை என்ன செஞ்சீங்க? படிச்சிங்க அப்படி தானே. இந்த கொன்றை வேந்தனையும் ஔவையார் எழுதியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பாருங்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் தான் நம்மளுக்கு முதல் தெய்வங்கள். தாயும் தந்தையும் கண் முன்னே காணும் தெய்வங்கள் ஆவார்கள். பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா, நம்ம தாயும் தந்தையும் தான் கண் முன்னே காணும் தெய்வங்கள் ஆவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட பொருள் விளக்கம் என்னது? தாயும் தந்தையும் கண் முன்னே காணும் தெய்வங்கள் ஆவார் அப்படின் இருக்கு. நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு அப்புறம்தான் மற்றவங்கள்லாம். சரியா? அவங்க தான் முதல் தெய்வம். சரியா? நம்ம அப்பா அம்மா எது சொன்னாலும் என்ன செய்யணும்? தவறாமல் கேட்கணும். நல்ல விஷயங்களை என்ன செஞ்சுக்கணும்? கேட்கணும். சரியாம்மா? நன்றி மாணவர்களே. இதன் தொடர்ச்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.